தற்போது புத்தகங்கள் வாசிப்பு திறன் பல்வேறு தரப்பினரிடையே அதிகரித்து வருவதாக பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை புரூஃபீல்ஸ் வணிக வளாகத்தில் உள்ள ஒடிசி புத்தக கடையில் கடந்த 14ஆம் தேதி முதல் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 750க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களின் புத்தகங்கள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட தலைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியில் தொடர்ந்து பல்வேறு பிரபல எழுத்தாளர்களின் புத்தகங்கள் வெளியிடப்பட்டும் வருகிறது. இந்நிலையில் பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் எழுதிய 5 ஸ்டார் துரோகம் என்னும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பேசிய அவர், தற்போது புத்தகங்கள் வாசிப்பு திறன் பல்வேறு தரப்பினரிடையே அதிகரித்து வருவதாகவும், நமது தமிழர் கலாச்சாரங்கள் எழுத்துக்கள் வாயிலாக வளர்ந்து வந்ததாகவும், எனவே வாசிக்கும் பழக்கத்தை நாம் வாசிப்பதோடு நமது அடுத்த தலைமுறைக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக பிரபல எழுத்தாளர்களான நாஜில் நாடன், கோபாலகிருஷ்ணன், சோமவள்ளியப்பன், முகில் மற்றும் மரபின் மைந்தன் முத்தையா ஆகியோர் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணி அளவில் வாசகர்களை சந்தித்து வருவதும், மேலும் கண்காட்சியில் தமிழ் புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய புத்தகங்கள் நமக்காக வந்து புத்தக நிலையங்களில் காத்துட்டு இருக்குங்கிறது யாருமே தெரியவில்லை. இப்போ திருக்குறளை பத்தி நம்ம யாருக்குமே தெரியுதில்லை, யாருக்குமே திருக்குறள் இல்ல சொல்லாத கருத்துக்களே கிடையாது. 1330 குறளை வந்து யாரும் படிச்சது இல்லை. அதை படிச்சாலே போதும் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய நிலைமைக்கு வரலாம். ஆனா அது யாருமே நினைக்கிறது இல்லை. புத்தகங்களுக்கு என்று யாருமே ஒரு சிறு தொகையை கூட யாருமே ஒதுக்கறதில்லை. சினிமாவா 500 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாக்குறோம். ஆனா ஒரு புத்தகத்தை வாங்கும் போது மட்டும் 200 ரூபாய் என்று மலைத்து போகிறோம். ஒரு பாக்கெட், அதாவது ஒரு பாப்கார்ன் பாக்கெட்டை கூட நம்ம வந்து 250 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் உட்கார்ந்து சினிமா தியேட்டரில் படம் பார்க்குறோம். ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு வந்து ஏகப்பட்ட தயக்கத்தை காட்டுறாங்க. இந்த நிலைமை மாற வேணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.